தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே கோழி திருட வந்த கும்பல் கொலைவெறி தாக்குதலில் விவசாயி படுகாயம் அடைந்துள்ளார். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அடுத்துள்ள தேவாரம் 18வது வார்டில் வசித்து வருபவர் விவசாயி சதீஷ்குமார். இவர் அங்குள்ள தனது இடத்தில் ஆடு மாடு கோழிகளை வளர்த்து வந்துள்ளார். இன்று வழக்கம்போல் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் புல் அறுப்பதற்காக சென்று விட்டு வந்த சதீஷ்குமார் 7 பேர் கொண்ட கும்பல் தனது இடத்தில் உள்ள கோழியை திருடுவதாக முயற்சித்து உள்ளனர். அப்பொழுது சதீஷ்குமாரை சரமாரியாக தாக்கிவிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளது. சரமாரியாக தாக்கியதில் சதீஷ்குமார் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேல் சிகிச்சைக்காக உத்தமபாளையம் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தேவாரம் காவல்துறையினர் தப்பி ஓடிய 7 பேர் கொண்ட கும்பலை வலைவீசி தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இது தொடர்பாக சதீஷ்குமாரின் உறவினர்கள் கூறுகையில், இச்சம்பவம் திட்டமிட்டு கொலை செய்ய நோக்கத்துடன் எனது அண்ணனை அடித்து தலையில் பலத்த காயத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள். நாங்கள் எங்களது இடத்தில் ஆடு மாடு கோழிகளை வளர்த்து வருகிறோம். எங்களுக்கு இப்பொழுது பாதுகாப்பு இல்லை என உணர்கிறோம் என தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக காவல்துறையினர் இரும்புக்கரம் கொண்டு அடக்கி தப்பி ஓடிய 7 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு கோரிக்கை விடுகின்றனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பும் அச்சமும் ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.